காலை நேரம் கடற்கரை ஓரம் காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லோரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்கா அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறார். எங்கே பேசுறது? கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ? உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40 மேலேயா? உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 கிலோ அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க, முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள். அந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் 1 மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி 1 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர். தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி, முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும்
அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கப்படாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடிகிறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பே, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷ என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கப்படாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்கள். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது, அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான், தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றியிருக்கலாம், அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு
ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி அந்த பொண்ணை வந்து துச்சாதனை நிறுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சிட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியப்படாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்கள பணையை வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடலன்னு நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரசு நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனால் கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான், அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா, என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான். ஒரு ஊரில் ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர். அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார், சரி போயிட்டு நாளைக்கு வாங்கினார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்கே நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இதை ஒன்றும் செய்யவானா, இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா, அப்படி வந்த பிறகு தான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும். ஒரு வாரம் இப்படி செய், அதுக்கப்புறம் எட்டாவது நாள் நாம் கடவுளை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னார். இப்படி இவர் சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது, ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவாக அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா, சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. நான் வேணும்னா வெளி தேசத்தில் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதை பாரு, உன்னால் பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாமல் திரும்பி அரண்மனைக்கே போயிடு, அதுக்கப்புறம் கடவுளை பற்றிலாம் பேசுகிறதுக்கு என்னை தேடிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான், இருந்தாலும் மனசை சரி பண்ணிக்கிட்டு சம்மதித்தான். சரிங்க, ஒரு வாரம் இங்கே தங்குறேன், நீங்கள் சொல்கிறது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போகிறேன், வீடு வீடாக பிச்சை எடுக்கிறேன் வர்றேன் அப்படின்னா. ஒரு வாரம் தெரு தெருவாக பிச்சை பாத்திரத்தோடு அலைஞ்சான். சொந்த ஊரில் சொந்த குடிமக்கள்கிட்ட பிச்சை எடுத்தான். ஏழு நாள் முடிஞ்சுது. எட்டாவது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்ந்தார், வந்தான். இனிமே நீ கடவுளை பற்றி என்கிட்ட கேட்கலாம்னார்.
இனிமேல் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமின்னா இவன். ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகுதான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா, அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்தில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவர். சுவாமி, ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததில் என்னுடைய ஆணவம் அழிஞ்சுட்டுது, அது இப்போ இருக்கிற இடமே தெரியல, இப்போ அதை காணவே காணும். பிச்சைக்காரனாக இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும்போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மன்னன் அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷோ. நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். என்ன தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா, என்னடா சொல்கிறேன்னார். இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலாக வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நிற்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும்னா, இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா, நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டோம், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார், 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க, இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டியிருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விளக்கி விட்டு பாருங்கன்னா, மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ளே வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாத காலமாக அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்குது, அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன். கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவனுள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோடு தான் பிறக்குது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறதில்ல, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறதில்ல, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுக்கிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை, மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடி கிட்டேருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா. ஒரு குடும்பத் தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார். யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்தில் உளராதுங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க. ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடித்த உடனே கேட்டார், மாணவர்களே, இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார்.
அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் தெளிவாக புரிஞ்சுட்டுது, அதனால் சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால் சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டவன் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த மூணு வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா? இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலையில் இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி தான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிடுதுன்னு வைங்க, உடனே இன்னொரு கேள்வி அவங்ககிட்ட இருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது, ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதனால் அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில் இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன். அதனால் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அர்ஜுனன்களாக இருக்கிறவங்க ஒன்று துரியோதனனாக மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனாக மாறிடணும். இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் வந்து விலங்காகவும் ஆக முடியல, தெய்வமாகவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானாக இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவாக விளக்கமாக பாடம் நடத்தின பிறகு, மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னாராம். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னா அந்த பையன். ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லயே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்பந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது
நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலேருந்து மூணு பேரை தேர்ந்தெடுங்க, அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ள நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டு மொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது, குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ற உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். ஜெருசலேம் அங்கே உள்ள ஒரு தேவாலயம், அதில் உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போகிற சமயத்தில் அந்த பெட்டியில் காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம், அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில் காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது, இயேசு உட்காந்துருக்கிறார், காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டுருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க, அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார், ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிங்க, இன்றைக்கி இந்த காணிக்கை பெட்டியில் ரொம்பவும் அதிகமாக காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார் ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமாக போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதாக வந்தவர் தான் அதிகமாக போட்டார், நான் கவனித்தேன் அப்படின்னார் இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசியாக இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில் அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, அந்த அம்மா ரொம்பவும் ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிறத அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா, வந்தாங்க, தன்னுடைய காசு பையை திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க, அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான், அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள் கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க, ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க, அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு, அதனால் அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான், அதை அடையிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பாக தூசியாக மதித்து அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதில் உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏது மற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார்.
அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னு. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. அவன், நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னா இவன்.